ராஜஸ்தான் மாநிலத்தில் கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் மகள்கள் ஏலத்தில் விற்பனை செய்யப்பட்டதாக அப்போதைய பாஜக அரசு மீது தற்போதைய காங்கிரஸ் முதலமைச்சர் அசோக் கெலாட் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கடன் மற்றும் சொத்து தகராறுகளை தீர்ப்பதற்காக சாது பஞ்சாயத்துகள் நடத்தப்படுகின்றன. அவ்வாறு பஞ்சாயத்துகள் நடத்தப்படும் போது கொடுத்த கடனை திருப்பி செலுத்தாத குடும்பத்தினரின் பெண் குழந்தைகளை ஏலமிடப்படுகின்றனர். சொத்து தகராறில் தோற்று போகும் குடும்பத்தினரின் மகள்களும் ஏலமிடப்படுகின்றனர். இந்த ஏலத்தை சட்டப்பூர்வமாக்க முத்திரை தாள்களும் பயன்படுத்தப்படுகின்றன. பெண்களை ஏலம் எடுப்பவர்கள் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மும்பை மற்றும் டெல்லியில் உள்ள விபச்சார விடுதிகளில் மறுவிற்பனை செய்துவிடுவதாகவும் கூறப்படுகிறது. பெண்களை ஏலம் எடுக்கும் போது தகராறு செய்தால் அந்த பெண்களின் தாய்மார்கள் பாலியல் வன்முறை செய்யப்படுவார்கள் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 6 லட்சம் ரூபாய்க்காக சிறுமி ஒருவர் 3 முறை விற்கப்பட்டதால் அவர் 4 முறை கருவுற்றார். இதுகுறித்து ஊடகங்களில் செய்தி வெளியானதை அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தன்னிச்சையாக நடவடிக்கை எடுத்து 4 வாரங்களுக்குள் அறிக்கை வழங்க ராஜஸ்தான் தலைமை செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 2005 பாஜக ஆட்சியில் இந்த கொடூரம் நிகழ்ந்ததாகவும் 2019 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் அதை அம்பலப்படுத்தியுள்ளதாகவும் ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் தெரிவித்துள்ளார். பெண்களை ஏலம் எடுத்த வழக்கில் 21 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் தலைமறைவாகிவிட்டதாகவும் கூறியுள்ள அசோக் கெலாட், மீட்கப்பட்ட பெண்களில் 2 சிறுமிகள் இறந்துவிட்டதாகவும் மீதமுள்ளவர்கள் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாசிசத்தை நம்பும் பாஜக தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஜனநாயக முகமூடியை அணிந்து கொண்டு செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார்.